ஏய் என்னடா மர மாதிரி நிக்கிற வயிறா கொள்ளிய பேசியதற்கு 40 வருஷ கடுங்காவல் தண்டனை. என்னை பெற்றெடுத்த தாயை பிணமாக்கி விட்டது இந்த பாதக வெள்ளையாட்சி. நமது தலைவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன் இவ்வளவு பதட்டம்? பதறாமல் இருப்பது எப்படி சுவாமி? என் தலைவர் சிறையில், என் தாய் சுடுகாட்டில். சிறையும் சுடுகாடும் வீரர்களின் விளையாட்டு மேடைகள் தம்பி. சுதந்திர தேவி தியாகிகளுக்கு கட்டி வைத்த திருக்கோயில்கள். சுவாமி, எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள். நான் சொல்ல போகும் ரகசியத்தை யாரிடமும் வெளியிடாதீர்கள். வீர சாவர்க்காரும் பாவே சுப்பிரமணிய ஐயரும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு வேண்டிய ஆயுதங்களை அனுப்புவதாக செய்தி வந்திருக்கிறது. அன்னை உன் ஆணையிடுங்கள். உச்ச துணவியிடமும் பெற்ற தாயிடமும் கூட இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சுதந்திரத்திற்காக பலி கொடுப்போம். இதோ இதோ உறுதிமொழி பத்திரம். நம் உயிரின் ஊற்றாக ரத்தத்தால் கையொப்ப முடிகள். வரவே இல்லை தாத்தா. எங்க வர போறான்? ஆமா, உங்க அப்ப எங்க? அத்தானை தேடிக்கிட்டு தான் அவரும் போயிருக்காரு. கண்ணம்மா, இந்த பாரு, நான் சொல்றேன், இன்னும் அந்த மாடசாமி பயலை தேடி பிரயோஜனம் இல்ல. அந்த பயலை தான் போலீஸுக்காரக விட்டாக. என்னது, நீங்க பாத்தீங்களா? நான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான். இருக்காது, இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. கண்ணம்மா, இங்க வா, பயப்படாத, இங்க வா. முனியாண்டிக்கு பச்சா பத்மாஷ் தினவேலி மேலே நம்ம கை மேல் கடனாய் தூத்துக்குடி வந்தான். இப்போ வட்டியோ அரசல் கொடுக்கிறான் இல்ல, நிம்மள் கை ஒரு கால் வாங்கி போடுறான்.
நிம்பல் முதுகை மேலே அடிச்சா தலையை காண போறான். நான் என்னடா கடன் வாங்கினேன் முனுசாமி? திரும்பி போய் சொல்றான். பாடுறா, நான் சிஐடி மன்னார் சாமிடா. அந்த மாடசாமி பையில குடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல அலையிறேன். அம்புடுது என்ன மனுஷயா நீ? அப்பவே சொல்ல கூடாது. மனுஷங்க சாமி, மனுஷங்க. நீ எங்கய்யா எங்கய்யா வாய திறக்க விடுற? ஐயா சேர்த்து இந்த வளைஞ்சு போன முதுக கொஞ்சம் நிமித்து விட ஐயா. அம்புடுதான்ப்பா. இந்த ஐயா. ஆமா, நீ யாரு? வீட்டுக்கு நீ வந்த நம்பள் வருஷத்துக்கு ரெண்டு தவா கடனாரன். இந்த மாடசாமி நம்ம கை மேல கடன் வாங்கி போட்டு நம்மளுக்கு தோக்கா கொடுக்கிறான். அவனை நீ பிடிக்க முடியாது. இந்த போலீசாலையே பிடிக்க முடியலையே. போலீஸ்க்கே முடியாது. ஆனா இந்த மாட்சாமுல் கான் கை மேலே அந்த சைதான் கி பாட்சா வந்து நடக்கிறான். அந்த சைதான் கி பாட்சா இங்கே வர்ற வரைக்கும் நம்மளுக்கு முகாம் இங்கே போடுறான். நீ இங்கே இரு, நான் டியூட்டிக்கு போறேன். அம்புடுதே. கண்ணம்மா, அத்தா, இவ்வளவு பெரிய ஆபத்துல எப்படியேத்தான் வந்தீ? உன்னை நினைச்சா ஆபத்தெல்லாம் அரை நொடியில பஞ்சா பறந்துரும் கண்ணு. தினசரி போலீஸ் உபத்திரம். இப்படியே பயந்து பயந்து எத்தனை நாளுக்குத்தான் வாழ்றது? பயப்படா, உனக்கு எந்த வித ஆபத்தும் வராது. அப்படி ஒரு கால் வந்தா அந்த நிமிஷமே இந்த மாடசாமி எங்கிருந்தாலும் இங்க ஓடி வந்துடும். என் மகம் பிறக்கிற வரைக்கும் நீ இங்கேயே இரு. அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். வேண்டாம், நேரம் ஆயிட்டது. நான் இப்ப நேரம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்கேன். அங்க இந்த ஆங்கிலேய போலீஸ் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் வரட்டுமா? அடாது கண், அடாது. தைரியமாயிரு. அப்பா கிட்ட சொல்லு. துப்பறியும் போலீஸுக்கு இப்படி ஒரு வேஷமா? போலீஸ் இல்லையா, அவங்களை ஏமாத்த இதுவும் ஒரு வேஷம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வீரன் மாடசாமியா, தூத்துக்குடிக்கு போய் வந்தேன் ஐயா. எது, புரட்சியின் நடுவிலும் கண்ணம்மாவின் ஞாபகம் வந்து விட்டது போலும். இல்லைங்க, பாபுசி ஐயாவை பத்தி சிவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு வரத்தானுங்க போனேன். கேள்விப்பட்டோம். 40 வருட தீவாந்திர தண்டனை அப்பீலில் 6 வருடமாக குறைந்து விட்டது. மேலும் தண்டனை குறைவதற்காக பிரிவி கவுன்சிலில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தண்டனை குறையறதுக்குள்ள அவங்க உயிரே போயிடும் போல இருக்குது ஐயா. கோயம்புத்தூர் சிறையில் நம்ம ஐயா கல்லோடைக்கிறாங்களாம். மாடு மாடு பராசக்தி. நம்ம சிவம் சேலம் சிறையில சித்திராவதை அனுபவிக்கிறாராம். இதையெல்லாம் கேட்டதுல இருந்து என் ரத்தம் குதிக்குது ஐயா, என் ரத்தம் குதிக்குது. வெள்ளையனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. உன் மைந்தர்களுக்கு காட்டும் இரக்கம் இதுதானா? வீரர்களுக்கு தரும் பரிசு இதுதானா? தாயே, தண்ணீர் விட்டோ வளர்த்தோ சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் தோத்தோ கருக திருவுள்ளம் கண்ணீரால் காத்தோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயிப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருளமோ. தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேசாயிப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருளமோ. தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம்.
எண்ணம் எல்லாம் நெய்யாக என் உயிரினுள் வளர்ந்த மடிய திருளமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோ. பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ? ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ? மாதரையும் மக்களையும் பல் கண்மையார் பிரிந்து மாதரையும் மக்களையும் பல் கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ? கர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ? கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ? தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ? கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ? என் தாய் நீ தந்த இயற்பொருள் எல்லாம் இழந்து நுந்தார்க்கு நீ இன்றி நோவழிப்பார் யாருளரோ? காண்கிலையோ எண்ணற்ற நல்லோர் இதயமும் புழுங்கி இரு கண்ணற்ற சேய்ப்பு கலங்குவதும் காண்கிலையோ?